Aisha. Kitam, sapna. Hi, இப்போ நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? எனக்கு ரொம்ப நாளாவே டேண்ட்ரஃப் பிரச்சனையும் ஏர்ஃபால் பிரச்சனையும் ரொம்ப இருக்கு. நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுக்க எங்கெங்கயோ போய் பார்த்தேன், எதுவுமே செட் ஆகல. கடைசியாக நான் தேடி கண்டுபிடிச்சாங்க தான் லீத்தியா. லீத்தியாவில் நான் லாஸ்ட் டைம் கூட ஏர்பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஏர்ஃபால் ஆகிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதேமாரி ஏர் க்ரோத்தும் அதிகமாக தெரிஞ்சுது. இப்போ நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏர் ஸ்ட்ரென்த்னிங்கும் டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட்டாகவும் வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறோம். சரிங்களா? டிப்ஸ் வேணுன்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டவல் ட்ரே பண்ண போகிறோம். காலர் பட்டன் ரைட். சாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாண்ட்ரஃப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி டாண்ட்ரஃப் சீரம் வச்சு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். எவ்வளோ நாளா சார் இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? இது ஒரு 2 இயர்ஸாக இருக்குது. ஓ, என்ன ஷாம்பு கண்டிஷனிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஷாம்புவா? ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகலை? ஆமாம். ஓகே, இப்போ சீரம் அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்குவென்சி கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. 10 minutes லைட் மசாஜ் கொடுக்க போகிறோம். இப்போ 10 minutes மசாஜ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 10 minutes சோக் பண்ண விடணும் ஹேரை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா சார்? ஷாம்பு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் சார். ஷாம்பு, கண்டிஷனிங் அண்ட் சீரம் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ரெகுலராக ஒரு 1 month 1.5 month யூஸ் பண்ணாலே போதும் சார், ஃபுல் டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிடும். இந்த ட்ரீட்மெண்ட் எத்தனை செக்ஷன் எடுக்கணும் மொத்தம்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 6 to 8 செக்ஷன்ஸ் எடுக்கலாம் சார். இதோட டியூரேஷன் அந்த பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 7 days, வீக்லி ஒன்ஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சார். ஓகே. மற்றபடி ஹெல்மெட், கேப் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னே ஏதாச்சும் கர்ச்சீஃப் மாதிரி கட்டிட்டு ஹெல்மெட் போட்டுக்கோங்க சார், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹேர் ஃபால் ஆகாது. ஓகே சார், ஓகே சார். ஹேர் வாஷ் பண்ண போயிடலாமா சார்? கம்ஃபர்ட்டா சார்? ஓகே. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா சார்? யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 minutes வந்து சோக் பண்ண விடணும். தென் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட்டாக இருக்கா சார்? ஆமாம். பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி சார் இருக்குது ஹேர் க்ரோத்? பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஹேர் ஃபால் சுத்தமாக இல்லை. ஓகே, ரொம்ப குறைஞ்சிருக்கு, தெரியுது கிளியராக. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ஹேர் க்ரோத்தும் நல்லா வந்துருக்கு. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டோட ஓகே. ஆனால் அந்த டேண்ட்ரஃப்காக தான் மெயினாக வந்து மோஸ்ட்லி டேண்ட்ரஃபும் போய்டும் நம்பிக்கை இருக்குது. செஷன் இருக்குது. ஷியோர் சார், நீங்கள் லீத்தியாக வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி தான் சார் அனுப்புவோம். இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம். ஓகே சார், நம்ம ஹேர் வாஷ் முடிஞ்சிருச்சு. ஓகே, Thank you, sir. ரெகுலர் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்களா சார்? இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சார். இல்லை யூஸ் பண்ணணுன்னா கூல் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சார். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சீரம் அப்ளை பண்ண போகிறோம். ரெகுலாரிட்டி நீங்கள் வீக்லி 2 times ஆர் 3 times வந்து ஆயில் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க சார். ரெகுலராக பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணுங்கள் சார், பெஸ்ட்டு சார். எப்படி சார் இருந்துச்சு ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஓகே. நீங்க ஒரு ப்ரொசீஜர்ல நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. ஓகே, thank you so much. Thank you.